வணக்கம் மக்களே, என்னடா இது பார்சல் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் பார்க்குறீங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று தாங்க இதில் இருக்குது. வாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தா பிரியாணி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. இது பிரியாணி இல்லை, ஊன் சோறு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழர்கள் வந்து செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. இதை தான் போர் வீரர்கள் வந்து போருக்கு போகும்போது கட்டிட்டு போவாங்களாம். இதை எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். 1.5 கிளாஸ் அளவு போல் சீரக சம்பா அரிசி நல்லா தண்ணி ஊற்றி அலசி 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. இதுக்கு 300 கிராம் போல் நான் சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை மஞ்சள் போட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கோங்க. எப்பயுமே நான்வெஜ் எடுக்கும்போது நம்ம மஞ்சள் போட்டு அலசி எடுத்துக்கிட்டோன்னா அதோடய நீச்சு ஸ்மெல் இருக்காது. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5 போல் வத்தல், பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்போ இன்னொரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இதுக்கு முக்கியமான ஒன்று வந்து சின்ன வெங்காயம் தான் இதுக்கு சேர்க்கணும், அதான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 15 போல் அரைச்சி எடுத்துக்கலாம். 5 போல் பச்சை மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி விழுது, இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஹோல் பிரியாணிக்குமே உப்பு இதிலே சேர்த்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்ச ஸ்பைசஸையும் அதில் சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இதுக்கு நான் வந்து 2 தக்காளியை, பெரிய தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக அரைச்சி அதில் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனையும் நல்லா 1-5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். சீரக சம்பா அரிசி வந்து 1.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸுக்கு நான் எப்பயுமே 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன், அப்போனா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான ஊன் சோறு ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி எல்லாம் தூவி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஊன் சோறு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுமே கரண்டியை வச்சு கலரவே கூடாது. இப்போ லாஸ்ட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ ஃபஸ்ட்டே ஆட் பண்ணோன்னா சோறு வந்து குழஞ்சிரும், அதனால் பிரியாணி செஞ்சதுக்கப்புறமா தான் நெய் ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாதம் உதிரி உதிரியாகவே சூப்பராகவே இருந்தது. எப்பயுமே பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை மூடி போட்டிருக்கிறத மட்டும் திறந்து வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலேயே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. விட்டுட்டாலே சாதம் குழையாமல் அப்படியே இருக்கும். நம்ம கரண்டியை வச்சு கலரி கலரி விட்டோம்னா அது குழஞ்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட அதிகமான ஃப்ளேவர் கொடுத்ததே அந்த தேக்கு இலை தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இந்த ரெசிபிக்கு வந்து நீங்கள் செஞ்சதுக்கப்புறமா அதில் போட்டு கட்டிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சாப்பிடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தமிழர்களின் பாரம்பரிய உணவு பரவட்டும் உலகம் எங்கும். நன்றி மக்களே.